பத்தியே சொல்லிடலாம். சீமான பத்தியே சொல்லிடலாம். சீமான் தலை நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்காப்ல, ஆனால் பேசுகிற அளவுக்கு அவரோட செயல்பாடு இருக்குமா என்னன்னு தெரில. கடைசியிலையும் பேசிகிட்டே போயிடுவான்னு நினைக்கிறேன். எல்லாரும் சொல்லுவாங்க, அவர் சொல்லார் ஒரு வாய்ப்பு கொடுங்க நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு. வாய்ப்பு கொடுத்தாரே அவர் பண்ணுவாரா என்னன்னு தெரில. ஆனால் கொடுத்து பார்க்கவும் முடியாது, நம்ம ஒரு ஆள் நினைச்சாலும் கொடுக்கவும் முடியாது. எல்லாருமே நினச்சாதான் கலைச்சரிங்க திராவிடம் அவங்க தான் இருப்பாங்க. ஏ அந்த ரெண்டு தான் பெரிய கட்சி, ரெண்டு அதுதான் இருக்கும். புதுசாக வரணும்னா எல்லாரும் நினைக்கணும், எல்லாரையும் நினைக்கவும் விட மாட்டாங்க. கொண்டுட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆ கேட்டால் ஒரு இதாக தான் இருக்கும், மோட்டிவேட்டாக தான் இருக்கும். ரத்தம் பொங்கும். ஆனால் செயல்பாடு என்னன்னு தெரியல. வாய்ப்பே கொடுக்கல, இல்லை கொடுக்கல. எப்படி வந்து சீமான் வந்து செய்யவே மாட்டார்னு சொல்ல முடியும்? ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்துருங்க. இப்போ அதிமுக மேலே நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறோம், திமுக மேலே குற்றச்சாட்டு, ஏன்னா அவங்க இதுவரை பண்ணலை, அதில் வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பு கொடுக்காத சீமான் பண்ணுவாராங்கிற ஒரு கேள்வி எழுப்புறீங்க. அதை கொடுக்கவும் முடியாது நம்மளால. இங்கே வந்து ஒரு பிராண்டடை உருவாக்கி வச்சுட்டாங்க. அந்த பிராண்டடை மாற்றோம்னா ரொம்ப இதாகும். அந்த பிராண்டை மாற்றணும்னா அதுக்கு பல இன்னும் பல வருடங்கள் ஆகும். ஆகுமானமே அதை மாற்ற முடியுமா நான் தெரியல. சீமானுக்கு அதிகமான வாக்குகளும் இருக்குது, பயங்கரமான ஒரு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் தெரியல. அந்தளவுக்கு இளைஞர்கள் மத்தியில் இருக்குலாம் சொல்லவே முடியாது. எல்லாருமே ஓரளவு இருக்குது, பேச்செல்லாம் கேட்டால் ஒரு ஆர்வமாக தான் இருக்குது. இப்போ நான் ஒருத்தன் ஓட்டு போடும்போது யோசிப்பேன், நம்ம ஒருத்தர் போட்டால் அவங்க ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு. அதே மாதிரி தனிப்பட்ட இது எல்லாருமே நினைக்கிறாங்க, நம்ம போட்டு அது வேஸ்ட்டாக தான் போகுது, அதுக்கு ஜெயிக்கிற கட்சியில் போட்டுடலாம் அப்படின்ட்டு எல்லாருமே போட்டுடலாம். அதான் உண்மை. அப்போ நம்ம அது அந்த தொகுதியில் மட்டும்தான் தோப்பாங்க, மற்றபடி கவர்மெண்ட் அவங்க தானே. இவருக்கு போட்டால் கவர்மெண்ட்டும் இருக்காது, அந்த தொகுதியும் இருக்காது. அதனால நம்ம தனிப்பட்டு எதாலையும் மாற்ற முடியாது அப்படின்னு நினச்சிதான் நிறைய பேர் போகிறாங்க. இல்லை இப்போ அவர் சொல்கிறதே அதுதான் என்னென்னா, ஒரு ஒரு ஆள் நினச்சா தான் புரியல போடவே முடியும். ஒரு ஒரு ஆள் வாக்கு செலுத்தினா தானே வெற்றி பெறவே முடியும். அதான் தலா, அதான் அதான் ரீசனு. நான் போட்டாலே சீமான் ஜெயிக்க மாட்டேன்னு ஓட்டு போட்டால் எப்படி ஜெயிக்க மாட்டேன் சீமான்? இல்லை ஓப்பனாக சொன்னால் எப்படி சொல்கிறது? நான் போட்டிருப்பேனே, நீங்கள் வச்சிங்களா? போட்டாலுமே அப்போ என்ன ஜெயிச்சிட்டாரா? இல்லை நீ எல்லோரும் போட்டால் ஜெயிச்சிருவார்ல, எல்லோரும் போட்டால் ஜெயிச்சிருவார். அவர் ஆனால் இன்னும் இறங்கி வந்து ஃபீல்டில் பண்ணணும். கடைசி வரையும் பேசிக்கிட்டே இருந்தால் இது பண்ணாது. இறங்கி வந்து இந்த ஃபீல்டில் நல்லா பேசி இன்னும் கொஞ்சம் டீப்பாக பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன எடப்பாடி அவரும் ஸ்டாலின் அவர் செய்யாததை சீமான் செஞ்சுட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு இது வரையும் எதுவும் செஞ்ச மாதிரி ஒன்றும் தெரில. பேச்சு தான், பேச்சிலே எல்லாமே செஞ்சுட்டு இருக்காப்புல. இது வரையும் இறங்கி பண்ணாப்புல எனக்கு ஒன்றும் லைவாக வாய்ப்பு கொடுத்தா எப்படி பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு அது எப்படி சொல்லி தெரில. வாய்ப்பு கொடுக்கணுமா? கொடுக்கலாம் வாய்ப்பு, மாற்றம் ஒன்று கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா இவ்வளோ நாள் ஒரேடி கொடுத்து பார்க்கலாமே, எதாக இருந்தாலும் நமக்கு நஷ்டம் தான். அதை இவர்கிட்ட கொடுத்து அந்த நஷ்டத்தை அனுபவிச்சு பார்க்கலாம். சீமான பத்தினத்தில் அவர் நான் பேசுறது நல்லா தான் பேசுகிறாரு, சும்மா சொல்லக்கூடாது. எல்லாம் கருத்தளவு தான் பேசுகிறேன். இந்த டைம் நான் போட்டு போட கூட அவருக்கு தான் நான் போட்டேன். சரிங்க, சும்மா சொல்லக்கூடாது. பட் அவர் வந்து பெருசு வெற்றி பெற முடியல, அது எப்படி பெருசாக பார்க்குறீங்க? மக்கள் சரியில்லை, மக்கள் சரியில்லை, அதனால் ஓட்டு போகல யார். ஆனால் நல்லா வந்தால் நல்லா பார்த்து செலக்ட் பண்ண மாட்டிருக்காங்க, அது மட்டும் தான், வேற ஒன்றும் இல்லை. இளைஞர் மத்தியில் வந்து பயங்கரமாக வந்து ஓட்டு சீமானு கொடுங்க, அதுக்கு என்ன காரணம் ப்ரோ? அவர் பேசுகிற கருத்து எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. இப்போ பேச ஒவ்வொரு பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்குள்ளே தகுதியில் தான் இருக்குது. அதனால தான் வந்து அவருக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் ஊர் திருப்பத்தூர், என் திருப்பத்தூர்லேயும் எங்கள் பசங்க கிட்டத்தட்ட ஒரு 20 பசங்க எங்கள் ஏரியாவில் மட்டும், 20 பசங்க மொத்தமாக அவருக்கு தான் ஓட்டு போட்டாங்களே. எல்லாருமே நம்ம ஆளுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புரிவாக வந்து நம்ம ஜாதிக்காரங்களாம் பார்த்து ஓட்டு போடுறது தான். இல்லை அந்த இந்த கேஸ்ட் இதெல்லாம் இதுமே தலை, மொத்தத்தில் யார் நமக்கு வந்து தகுதியாக இருக்காங்களோ அவங்கள பார்த்து மென்ஷன் பண்ணி போடுறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து சீமானோட கொள்கைகளை சொல்லி யாரையாவது ஓட்டு போட வச்சுருக்காங்க அந்த மாதிரிலாம் ப்ரோ? அவங்க பேசுகிறத பொறுத்து நாங்கள் எங்கள் பசங்களாம் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சி, எல்லாருமே இந்த டைம் அவர் தான் போட்டேங்க. பட் வரல, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். அவர் ரொம்ப பேர் கலாய்க்கிறாங்க, அவர் பேச்சு மட்டும்தான் இதெல்லாம் அது சொல்கிறவங்க நிறைய பேர் சொல்லிட்டு தான் ப்ரோ இருப்பாங்க, அதை நம்ம எதுவும் பேச முடியாது. ஆனால் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அவர் பேசுறது எல்லாமே, அவர் பேச கரெக்டாக தான் பேசுகிறாரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இந்த டைமும் ஓட்டு போடுவாங்க நெக்ஸ்ட் டைம் வந்தாலும். இளைஞர் மத்தியில் பெருசாக இடம் பிடிக்க என்ன காரணம் இருக்காரு? பேச்சு திறமை தான், பேச்சு தான் ப்ரோ எல்லாமே, எல்லாமே அவர் பேசுகிற பேச்சு தான் ஒவ்வொன்றுமே. எல்லாம் அவ்வளோதான் இளைஞர் மத்தியில் வந்து சீமான் பேச்சு திறமை தான், பேச்சு தான், கெத்து தான். பேச்சு கேட்டு ஓட்டு போடுவோம், போயிடுறாங்க ஓட்டு நாங்கள் போடுவோம், ஆனால் மொத்தம் போகிறோம் தெரியும், நாங்கள் போட்டு ஒவ்வொரு டைம் அவர் பேசுறது கொஞ்சம் சங்கடமா இருக்கும், மற்ற டைம் பேசினா அவர் பேசுகிற விஷயம்லாம் கரெக்டாக தான் ப்ரோ. இல்லை இல்லை, அவர் எலெக்ஷனில் தேர்தலில் இது போட்டிட்டு தோல்வி அடையும் போது இவ்வளோ சரியான கருத்துக்களை சொல்கிறாரு. ஐயோ பேசியிருக்கேன், நாங்களே பேசியிருக்கேன், ஓட்டு சேஸில் தோத்துட்டாரு,
பட் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் முடிஞ்சளவுக்கு எல்லாருக்கும் போடணும். ஏன்னா எங்கள் ஊருக்கு வரும்போது நாங்கள் பசங்களாக தான் பேசினாங்க, பேசி இவருக்கு இந்த டைம் போடலாம், இந்த டைம் இவர் வந்து பார்க்கட்டும். ஏன்னா ஃபுல்லாக இளைஞருக்கு மத்தியில் நிறைய ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஹெல்ப்பிங்கோட பேசுகிற கருத்து நல்லாயிருக்கு ப்ரோ. நாங்கள் இந்த டைம் போட சொன்னதே அவங்க பேரண்ட்ஸை கூட தான் ப்ரோ போட சொன்னாங்க, அவங்களும் அதை தான் போட்டாங்க. ஆமாம், நான் போட சொன்னேன் அவங்களே போட்டாங்க ப்ரோ, போட்டு தான் இதாகிடுச்சு. சீமா தான் நம்ம தலைவரே, பேச்செல்லாம் கேட்டீங்களா ப்ரோ? அருமையாக இருக்கும் தலைவரா. இளைஞர் மத்தியில் அதிகமான ஒரு பேர் இருக்குது சீமானுக்கு, என்ன காரணம் ப்ரோ? ஏன்னா அவர் கருத்தாக பேசுவார் தலைவா, அது அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நமக்கு. கருத்தாக பேசுவார், ஆனால் ரொம்ப பேர் அவர் ட்ரோல் பண்ணுறாங்க பார்த்துருக்கோம். என்ன தெளிவா? ரொம்ப பேர் கலாய்ப்பாங்க பார்த்தீங்களா? நாலு பேச மட்டும்தான் கலாய்க்கிற சீனே கிடையாது தெளிவா. நம்ம சீமா தான் கெத்து, அங்கே வேறு யாருமே கிடையாது. இதுங்க ஓட்டு அதிகமாக உலாதது உங்களுக்கு ரொம்ப எப்படி எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? ஓட்டு உலாதது நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. ஓட்டு அவருக்கு தான் உழுன்னு நினச்சோன்னாங்க, மதிமுக சனி முடிஞ்சிச்சு அவங்களுக்கு. எப்போ வெற்றி வருது வாய்ப்பு இருக்கிறது? எத்தனை வருஷம் ஆட்சி? அடுத்த ஆட்சி வந்தால் கண்டிப்பாக உயர்ந்துடும் தெளிவா. அது கொஞ்சம் கஷ்டப்பட்டாருன்னா விழுந்துடும் அவர். என்ன மாற்றம்னா வந்து இப்போ வந்து இந்த ஏடிஎம்கே டிஎம்கே மேக்ஸிமம் அவங்க தான் வந்து இப்போ இது பண்ணுறது, எல்லாம் காசு கொடுத்து இது பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அதான் ஒன்று மக்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம தலைவர் வந்து நம்ம தான் வந்து உருவாக்கணும், அது புரிஞ்சுக்கிட்டால் போதும். மத்தியில் அதிகமான ஒரு பெரிய வரவேற்பு சீமானுக்கு இருக்குது, என்ன காரணம்? என்ன காரணம்னா வந்து அவர் பேசுகிற பேச்சு தான், வேறு ஒன்றும் கிடையாது. இதாங்க இல்லை இவ்வளோ பேசுகிறாரு, பட் வாக்குகள் கம்மியாக தான் விழுது. அது எப்படி பிரதர் நீங்கள் பார்க்குறீங்க? அது எப்படி பார்க்குறேன், மக்கள்கிட்ட தான் இருக்குது, மக்கள்கிட்ட தான் இருக்குது. அதான் பிரதர் நீங்கள் இப்போ வந்து நாம் தமிழர் ஆதரவாக இருக்கிறீங்க? நாங்கள் எல்லா பசங்கள் எல்லாருமே நாம் தமிழர் கட்சிக்கு தான் போட்டோம், ஆதரவாக இருக்குது. ஆமாம், பட் எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வரும்போது ரொம்ப கம்மியாக ஓட்டு, நம்ம கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு தலைவா. நம்ம எதுவும் பண்ண முடியாதுல்ல, எதிர்கட்சி வந்து காசு கொடுக்கறதால இது பண்ணேன். இப்போ வந்து வீட்டை விட வந்து தெரியாமல் பண்ணுறாங்க, அதனால வந்து சீமான் கொஞ்சம் மதிப்பு இல்லை. ஆனால் இப்போ குறிப்பாக வந்து தமிழ் தலைவர்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்கி இருக்காங்க. கண்டிப்பாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன், ஐயா அன்புமணி, அண்ணன் சீமான் இருக்காங்க. இதில் யார் சிறந்த தலைவராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? தலை தாங்க. யாருண்ணா? அண்ணா தான், திருமா தான். திருமா தான் கண்டிப்பாக. என்ன காரணம்னா அப்படி சொல்ல? அவர் வந்து எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டாப்ல, எல்லாம் பொதுப்பட விஷயங்கள் அனைத்தும் பேசுகிறார். எது நல்லது கெட்டது அப்படிங்கிறது எல்லாம் பொதுப்படையாக பேசுகிறாரு. தனக்குத்தான் தேவை இந்த விஷயம் அப்படின்னு ஒதுக்கிறதே கிடையாது. அது எந்த அது இனங்க முறையான பார்க்கறதே கிடையாது. இது தவறா அந்த தவறா அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பேசுகிறாருங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்ல தலைவர். அண்ணன் அன்புமணி அவரை பற்றி என்ன நினைக்கிறேன்? அவர் பேசுவார், அவர் வெளிப்படையாக கூட பேசுகிறார். ஆனால் வந்துங்களே அந்த பாகுபாடு இருக்கு இல்லைங்க, அது ஒரு சில விஷயங்கள் பேசுகிறார், அது தவறு. இவர் மாதிரி எல்லா விஷயங்களும் சரி தான், அவங்க சில விஷயங்கள் பேசுகிறார், பொதுவாக பேசுகிறாங்க. சில விஷயங்கள் அதுக்கேற்ற மாதிரி மட்டும் பேசக்கூடாது, பேசினா பொதுவாக பேசணும், ஒரு தலை பற்றியும் பேசக்கூடாது. அண்ணன் திருமாவளவன் பொது தலைவராக இருக்கார், இருந்தாலும் அவர் இப்போ கூட சாதி தலைவராக பார்க்குறவங்களுக்கு என்னடா சொல்ல விரும்புகிறீங்க? அது அவங்க பார்க்குறவங்க கண்ணோட்ட தவறு. ஏன்னா அவர் இன்னைக்கு பொது தலைவர், ஆனால் பேசுகிற விஷயங்கள் அனைத்தும் நல்ல விஷயங்கள் தான். ஒவ்வொரு விஷயத்துக்கும் முன்னுரிமை கொடுக்குறாரு, இது தப்பு சரி அப்படின்னு ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் எடுத்து வைக்கிறாங்களே, அதுக்காக சொல்கிறேங்க. அண்ணன் சீமான் பற்றினா? அவரும் நல்லவர் தாங்க, அனைத்து விஷயங்களுக்கும் சரி தான் முன்னுரிமை கொடுக்குறாரு. இது முன்னாடி இப்போ வந்து என்ன சொல்லப்போனா வச்சுக்க, சீமா வளர்ந்துட்டு வராரு, இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னு வச்சுக்க, சீமா உண்மையுமே பெரிய ஆள் தான். ஏன்னா யாரும் நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குது. சீமா வந்து அந்த வகையில் இளைஞர்கள் மத்தியில் முத்தி இருக்காருங்க. அண்ணன் சீமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, திருமாவளவனுக்கு இல்லாத தகுதியா எந்த தலைவருக்கு இருக்குது, அவரோட கொடிகள் பறக்கிறதுக்கு பல பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சது நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரி திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சுக்கிறாரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அண்ணன் திருமாவளவன் திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்கிறது எப்படி நான் பாக்குறீங்க? திருமாவளவன்ங்கிறது ஒரு அவர் தனித்திறமை. இப்போ கூட்டணிங்கிறது இப்போ உள்ள கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இல்லைங்களா? இப்போ வந்து நீங்கள் மூணு பேர் இருக்கிறீங்க, நீங்கள் இந்த இடத்த வேலை செய்யுங்க, அதால் மூணு ஒன்று பேர் ஒன்றா இருக்கீங்க. இப்போ நான் தமிழராக இருந்துட்டு திராவிட கட்சிகளோட கூட்டணி, ஓகே அதான் சொல்கிறேனே சூழ்நிலை தெரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துக்கு போனால் இந்த இடத்த நீ மூணு பேர் வந்தால் அந்த பேட்டி காண்றீங்க, இப்போ நாங்கள் இந்த இடத்துல பேச முடியாது. அதேமாதிரி அந்த இடத்துக்கு போனால் தான் அந்த இடத்துக்குள்ளே சூழ்நிலை அமையும். ஆகினாலுங்க இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, இருந்தாலும் தனித்தலைமையாக அந்த அளவுக்கு தகுதி இருக்கிற அண்ணன் திருமாவளவன் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைக்கிறது எப்படி நான் பார்க்குறேன்? இன்னும் எதிர்காலத்தில் அண்ணன் தலைமையே நிற்பார், கண்டிப்பாக அந்த நம்பிக்கை உண்டு தெரியுங்களா? அண்ணன் கண்டிப்பாக தனிமை நிற்பார்.